வணக்கம் நண்பர்களே, லக்ஷ்மன் பிரடிக்ஷன் என்ற இந்த யூடியூப் சேனலை தொடர்ந்து பார்த்து பகிர்ந்து மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து வரும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்து கொண்டு இன்றைய ஜோதிட சூட்சமத்தை நாம் பார்க்கலாம். இப்போ ஆண்களோட ஜாதகத்தில் அவங்களோட திருமண வாழ்க்கை பற்றியும் மனைவியை பற்றியும் சொல்கிறதுக்கு கலத்திரக்காரனுக்கு சுக்கிரன் ரொம்ப முக்கியமான காரணமாக இருக்குது. அதை வச்சு நம்ம என்னென்ன பலன்களை பார்க்கலாம். சுகபோகங்களையும் சொகுசு வாழ்க்கையும் சுக்கிரன் ஒருவருக்கு கொடுக்கிறார். ஜனன ஜாதகத்தில் சுக்கிரன் நன்றாக அமையப்பட்டு இருந்தால் எல்லையில்லாத இன்ப அளவு சித்திக்கும். செவ்வாயின் வீடாகிய மேஷத்திலோ அல்லது விருச்சிகத்திலோ சுக்கிரன் அமையப்பெற்று சூரியன் பார்வையை பெற்றால் துன்பங்கள் அவர் வாழ்வில் தொடர்ந்து உண்டாகும். இருக்கின்ற சொத்து சுகம் யாவையும் பெண்கள் காரணமாக இழப்பார். சுக்கிரன் சந்திரன் பார்வை செய்தால் இளிமகள் அல்லது இல்லற துணைவியாவாள், ஆனால் எல்லையில்லா இன்பம் பெறுவார். சொந்த வீடாகிய ரிஷபம், அதாவது சுக்கிரனின் சொந்த வீடாகிய ரிஷபம் அல்லது துலாமில் சுக்கிரன் அமையப்பெற்று சூரியன் சப்தம் பார்வைக்கு சுக்கிரன் ஏற்பட்டால் அழகும் அறிவும் உள்ள மனைவி அமையப்பெறுவாள். மனைவின் சொற்படி பம்பரம் போல் சுழன்று கொண்டிருப்பார். இவர்கள் இல்வாழ்வு மிகவும் இனிமையாக இருக்கும். ஆனால் சொந்த வீட்டில் இருக்கும் சுக்கிரனை சனி பகவான் பார்வை செய்தால் அழகுள்ள மனைவி அமைந்து இருந்தபோதிலும் கூட மனைவிடம் அன்பு செலுத்தாமல் இழிகள பெண்ணிடம் தொடர்பு கொண்டிருப்பார். செவ்வாயின் பார்வை சுக்கிரனுக்கு அமைந்தால் மனைவி அமைந்த பிறகு குடும்பம் பின்னோக்கி செல்லும். மனைவியால் மகிழ்ச்சி குறைவு உண்டாகும். புதன் வீடாகிய மிதுனம் கன்னியில் சுக்கிரன் அமையப்பெற்று சந்திரனால் பார்க்கப்பட்டால் அழகுள்ள மனைவி அமையப்பெறுவாள். மனைவியால் நற்புறன் ஏற்பட்டு கொண்டிருக்கும். திருமணத்திற்கு பிறகு வாழ்க்கை வசதிகள் மேலும் மேலும் உயர்ந்து கொண்டிருக்கும். ஆனால் சுக்கிரனை செவ்வாய் பார்வை செய்துவிட்டால் பெண்ணுக்காகவும் சிற்றின்பதற்காகவும் இருக்கும் பொருளை எல்லாம் இழக்க நேரிடலாம். சந்திரன் வீடாகிய கடகத்தில் சுக்கிரன் வீட்டிலிருந்து சூரியனால் பார்க்கப்பட்டால் ஜாதகனுக்கு நல்ல மனைவி அடையும் யோகம் உண்டு. மனைவியால் சிறப்பும் பெருமையும் மேலோங்கும். குறிப்பாக மனைவியால் பொருள் வரவு உண்டாகும். ஆனால் செவ்வாய் பார்வை சுக்கிரனுக்கு ஏற்பட்டால் இல்லறவாழ் நிம்மதி இல்லாமல் எல்லையில்லா துன்பம் அடைவார். சுக்கிரன் புதன் பார்வை செய்தால் மனைவி படித்தோளாகவும் பண்புள்ளவாகவும் பட்டதரம் அமைவாள். சுக்கிரனை சனி பார்த்தால் மனைவிடம் கொத்தடிமையாக காலம் கழிக்க நேரிடும். சூரியன் வீடாகிய சிம்மத்தில் சுக்கிரன் இருந்து சூரியனாலே பார்க்கப்பட்டாள் மனைவியால் யோகத்திற்கு மேல் யோகம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். மேலும் மற்ற பெண்களாலும் பெருமையும் சிறப்பும் உண்டாகும். சுக்கிரனை சந்திரன் பார்வை செய்தால் தொல்லையும் துன்பமும் தொடரும். சுக்கிரனை செவ்வாய் பார்வை செய்தால் பிறன் மனைவியுடன் தொடர்புகள் உண்டாகும். ஆனால் அதனால் லாபமும் பொருள் சேர்க்கையும் ஏற்படும். சுக்கிரனை புதன் பார்வை செய்தால் ஜாதகர் அழகோல் பெண்கள் பின்னே எப்போதும் சுற்றி கொண்டிருப்பார்கள். சுக்கிரனை குரு பார்வை செய்தால் கலியுக தசனாக காட்சியளிப்பார்கள் எனலாம். நிறைய பெண்களுடன் தொடர்பு அமைப்பெறும். சுக்கிரனை சனி பார்த்தால் விதவை பெண்ணை திருமணம் செய்து கொண்டு குடும்ப நலத்தின் நிலையும் ஏற்படலாம். குரு வீடாகிய தனுசு அல்லது மீனத்தில் சுக்கிரன் அமைப்பெற்று செவ்வாயால் பார்க்கப்பட்டால் பெண்களால் வீண் உரோதம் உண்டாகும். சுக்கிரனை குரு பார்த்தால் திருமணத்துக்கு பிறகு பெரும் செல்வம் சேர்ந்து லட்சாதிபதி என்ற நிலையை கொடுக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவி உறவும் அந்நியமாக இருக்கும். அந்த காலத்தில் லட்சாதிபதினா இப்போ வந்து கோடீஸ்வரனோட மாறலாம். சனி வீடாகிய மகரம் அல்லது கும்பத்தில் சுக்கிரன் அமர்ந்து சூரியனால் பார்க்கப்பட்டால் பல பெண்களின் நேசம் உண்டாகும். இதனால் தொல்லையும் துன்பம் ஏற்படுவதுடன் அமைதியற்ற நிலை வாழ்வில் மேலங்கும். சுக்கிரனை குரு பார்த்தால் அழகும் அறிவும் உள்ள மனைவி அமைவாள். மனைவி அமைந்த பிறகே வாழ்வில் பெரும் உயர்வு உண்டாகும். சுக்கிரனை செவ்வாய் பார்த்துவிட்டால் மனைவிக்கு முன்பே மரணமடைவார். இது வந்து ஜோதிட சூட்சமம் தான். அதாவது சுக்கிரனை வச்சு ஒரு ஆணோட ஜாதகத்தில் உள்ள பலபலன் சொல்லலாம். இது நிறைய விதிவிலக்கு இருக்குது. அதில் சுபர் பார்க்குறது, அவங்களோட ஆதிபத்தியம், அதோட அவங்களோட லக்னத்தோட கலத்திரக்காரங்க, இதை வச்சு மாறுபடும். இது ஜென்ரலாக சொல்கிறது. சரி,
இது போன்ற ஜோதிட விளக்கங்களை தெரிந்து கொள்ள லக்ஷ்மன் பிடிஷண்டா இந்த யூடியூப் சேனல் தொடர்ந்து பார்த்து வரவும். நன்றி, வணக்கம்.